வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, தமிழக அரசுல இருந்து வந்திருக்கக்கூடிய சமையலர் சமையல் உதவியாளர் பதவிகளுக்கான ஃபுல் டீடைல்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இதற்கு முடி பார்த்தீங்கன்னா ஷார்ட் நோட்டீஸ் தான் வெளியிட்டிருந்தாங்க. அதுக்கான வீடியோவும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருந்தோம், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தற்போது பார்த்தீங்கன்னா இதற்கான ஃபுல் டீடைல்ஸ் அடங்கிய நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ இந்த இரண்டு விதமான பதவிகளுக்கான ஃபுல் டீடைல்ஸை நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய மாவட்டத்திற்கு இது போன்ற வேலை வாய்ப்பு அறிவிப்பு வந்திருக்கா தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய மாவட்டத்தை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக அப்டேட் பண்றேன். டெய்லி வரக்கூடிய தமிழ்நாடு அரசு வேலை வாய்ப்பு அறிவிப்புகள், மத்திய அரசு வேலை வாய்ப்பு அறிவிப்புகள் அனைத்துமே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வெப்சைட்டில் தான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வெப்சைட் லிங்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடியோக்கு கீழே இந்த இணையதளத்தினுடைய லிங்கை மென்ஷன் பண்றேன். இப்போ விசிட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழக அரசுல பார்த்தீங்கன்னா கிளார்க்கு, ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, அலுவலக உதவியாளர், நூலக உதவியாளர், உதவியாளர் உட்பட பல்வேறு விதமான பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு நெடுஞ்சாலைத்துறையிலிருந்து பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் பதவிக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. தமிழக அரசில் பார்த்தீங்கன்னா சமூக நலத்துறையில் பார்த்தீங்கன்னா பல்வேறு மாவட்டங்களுக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அஞ்சல் துறையில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா தமிழக அரசில் பார்த்தீங்கன்னா தட்டச்சர் இளநிலை உதவியாளர் பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. தமிழக அரசில் பார்த்தீங்கன்னா வருவாய்த்துறையிலிருந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. விஏஓ ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா அருமையான சூப்பரான நிரந்தரமான பதவிக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இது மாதிரி ஏகப்பட்ட வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் பார்த்தீங்கன்னா நமது வெப்சைட்டில் டீட்டெயிலாக கொடுத்துருக்குறோம். இப்போ விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை அருள்மிகு பார்த்தசாரதி சுவாமி திருக்கோயில் திருவல்லிக்கேணி சென்னை 5 ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா இதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதற்கு முடி பார்த்தீங்கன்னா ஷார்ட் நோட்டீஸ் பார்த்தீங்கன்னா பேப்பரில் வந்து கொடுத்துருந்தாங்க. அதை கூட நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருந்தோம், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் அடிங்க நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இரண்டு விதமான பதவிகளுக்கான டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். மீதமுள்ள போஸ்டிங்கான டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு வீடியோ நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நேர்காணல் மூலமாக பார்த்தீங்கன்னா செலக்ஷன் வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 24 ஜனவரி 2022. ஸோ பார்த்தீங்கன்னா அர்ச்சகர் பயிற்சி பள்ளிக்கு பார்த்தீங்கன்னா ஆட்கள் எடுக்கிறாங்க. பல்வேறு விதமான பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய விண்ணப்ப படிவம் தான். ஸோ இந்த விண்ணப்படித்து பூர்த்தி செஞ்சுருங்க, மறக்காமல் உங்களுடைய சைனை போட்டுடுங்க. பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவணுடைய நகல்கள் அனைத்திலும் சான்றோப்பம் செய்து அட்டஸ்ட் செஞ்சு அவர்கள் கொடுத்துருக்கிற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா அனுப்பி வைக்கணும். கொடுத்துருக்காங்க பாருங்க. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை உரிய சான்றுகளுடன் அஞ்சல் உரையில் வரிசை எண் மற்றும் ஸோ நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்க அந்த பதவியின் பேரை மென்ஷன் பண்ணி பயணத்திற்கான விண்ணப்பம் என தெளிவாக குறிப்பிட்டு துணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு பார்த்தசாரதி சுவாமி திருக்கோயில் திருவல்லிக்கேணி சென்னை 5 என்ற முகவரிக்கு நேரிலோ அப்படி இல்லைன்னா அஞ்சல் மூலமாகவோ விண்ணப்பிக்கலாம். மேலும் ₹25 மதிப்புள்ள அஞ்சல் வில்லை ஒட்டிய சுய விலாசமிட்ட ஒப்புகை அட்டையுடன் கூடிய அஞ்சல் உரையும் பார்த்தீங்கன்னா இணைத்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட பதவிகளுக்கு விண்ணப்பிக்க விரும்பினால் தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா சமையலர் சமையல் உதவியாளர், இப்போ ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக விண்ணப்பிக்கணும். இப்போ சமையலர் பதவிக்கு தனியாக விண்ணப்பிக்க வேண்டும், சமையல் உதவியாளர் பதவிக்கும் பார்த்தீங்கன்னா தனியாக விண்ணப்பிக்க வேண்டும். ஒவ்வொரு பயணத்திற்கும் தனித்தனியே விண்ணப்பிக்க வேண்டும். இணைக்கப்படும் சான்றுகளில் சான்றோப்பம் அட்டஸ்டு ஜெராக்ஸ் காப்பீஸ் ஒன்லி பெற்று அனுப்பப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர் வசிக்கும் எல்லைக்குட்பட்ட காவல் நிலையத்தில் விண்ணப்பதாரர் மீது எவ்வித குற்றவியல் நடவடிக்கை எதுவும் இல்லை என்ற சான்றிதழ் பெற்று இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா நிர்ணயிக்கப்பட்ட கால வரம்பிற்குள் வரும் விண்ணப்பங்களை மட்டுமே பரிசீலித்து தகுதியான நபர்களுக்கு மட்டுமே நேர்காணலுக்கு அழைப்பு அனுப்பப்படும். ஸோ நேர்காணலுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா கால் லெட்டர் வந்து அனுப்புவாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேர்காணலுக்கு விண்ணப்பதாரர்கள் குறிப்பிட்ட நாளில் நேரத்தில் தனது சொந்த செலவில் பொறுப்பில் அனைத்து அசல் தன்னுடன் ஆஜராக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இரண்டு விதமான போஸ்டிங் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க.
சமையலர் இதற்கான தகுதிகள்னு பார்த்தீங்கன்னா தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும் மற்றும் 50 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்களுக்கு உணவு தயாரிப்பதில் 3 ஆண்டுகள் அனுபவம் இருக்கணும் வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 1/7/2021 அன்று உள்ளபடி பார்த்தீங்கன்னா 18 முதல் 35 வயதிற்குள் இருக்க வேண்டும் சமையல் உதவியாளர் பதவிக்கான தகுதிகள்னு பார்த்தீங்கன்னா தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிந்திருக்க வேண்டும் உணவு தயாரிக்க தெரிந்திருக்க வேண்டும் 1/7/2021 அன்று உள்ளபடி பார்த்தீங்கன்னா 18 முதல் 35 வயதிற்குள் இருக்க வேண்டும் ஸோ இந்த பதவிகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்து சமயத்தை சார்ந்தவங்க மட்டும்தான் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க முடியும் அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா சமையலர் பார்த்தீங்கன்னா மாத சம்பளம் ₹12,000 தராங்க ஒரு போஸ்ட் கொடுத்துருக்குறாங்க சமையல் உதவியாளர் பார்த்தீங்கன்னா மாத சம்பளம் ₹10,000 தராங்க ஒரு போஸ்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கிடுங்க மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணா நேரடி நீங்கள் போயிட்டு திருக்கோயில் அலுவலகத்தில் பதிந்ததற்கான கூடுதல் விவரங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் மீண்டும் நாம் அடுத்தொரு வேலைவாய்ப்பு வீடியோ சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி உங்களுடைய மாவட்டத்திற்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்திருக்கா தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய மாவட்டத்தை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் நன்றி